சென்னையில் நேற்று பண்டிகை கால ஷாப்பிங் செய்ய மக்கள் கூட்டம் சந்தைகளில் அலைமோதியதால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆமை வேகத்தில் வாகனங்கள் நகர்ந்தன. நேற்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த நாள் என்பதால் சென்னை நந்தனம் சிலையில் அமைந்திருக்கும் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்த அரசியல் இயக்க தலைவர்கள் படையெடுத்தனர். இதனாலும் சைதாப்பேட்டை, தீநகர், கோட்டூர்புரம், ஜெமினி உள்ளிட்ட இடங்களில் வாகன நெரிசல் ஏற்பட்டது. சூரிய ஒளி மற்றும் காற்றாலை மூலம் உற்பத்தி செய்யப்படுவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின்சாரம் என்று அழைக்கப்படும். இந்தியாவில் 2030 ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறனை 40% அதிகரிக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய எரிசக்தித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 24 மணி நேரத்தில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாக வாய்ப்பிருந்தால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படும். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிப்பதால் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. பல்கலைக்கழகங்களில் நிரப்பப்படும் ஆசிரியர் பணியிடங்கள் முறைகேடுகள் இன்றி தகுதி அடிப்படையில் இருக்க வேண்டும் என தமிழக ஆளுநர் ரவி கண்டிப்புடன் கூறியுள்ளார். நேற்று சென்னை ராஜ்பவனில் நடந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களின் கூட்டத்தில் தமிழக ஆளுநர் பல்வேறு முக்கிய வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளார். அதில் மிக முக்கியமாக மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை படிப்படியாக அமல்படுத்த வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு தொடர்ந்து ஆட்சேபம் தெரிவித்து வரும் திமுக அரசு மாநில கல்விக் கொள்கையை தனியாக உருவாக்கும் திட்டத்தில் இறங்கியுள்ளது. இந்த நிலையில் ஆளுநரின் புதிய கல்விக் கொள்கை தொடர்பான அறிவுறுத்தல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இரத்த குழாய் அடைப்பு காரணமாக சென்னை காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்த் எப்போது டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்பதை மருத்துவர்கள் இன்று மாலை முடிவு செய்கின்றனர். ரஜினியின் உடல்நிலை சீராக இருப்பதால் நாளை அல்லது நாளை மறுநாள் அவர் வீடு திரும்பலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்து மத பண்டிகையான தீபாவளிக்கு உலக கத்தோலிக்க தலைவர் போப் ஆண்டவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த பண்டிகையின் மூலம் கிறிஸ்தவர்களுக்கும் இந்து மக்கள் வாழ்க்கையிலும் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் என தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக 34,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் 6 இடங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மாதவரம், கே நகர், தாம்பரம் பஸ் நிலையம், தாம்பரம் ரயில்வே நிலையம், பூந்தமல்லி, கோயம்பேடு ஆகிய பகுதிகளில் இருந்து பேருந்துகள் புறப்படுகின்றன. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் 1800-425-6151 என்ற எண்ணில் புகார் தரலாம். T20 உலகக்கோப்பை போட்டியில் இன்று நடைபெறும் வாழ்வா சாவா ஆட்டத்தில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. அரையிறுதி வாய்ப்பில் நீடிக்கப்போவது யார் என்பதற்கான பதில் இன்றே கிடைத்துவிடும். சென்ற ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான மோசமான தோல்விக்கு பிறகு கடும் விமர்சனத்தை எதிர்கொண்ட இந்திய அணி இந்த போட்டியில் ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற உத்வேகத்தில் விளையாடும் என்பதால் ஆட்டத்தில் அனல் பறக்கும். இந்த போட்டியின் ஜாலியான தமிழ் வர்ணனை இன்று 7:30 முதல் உங்கள் சாணக்கியா நேரலையில் காணலாம். தீபாவளி நாளான 4ஆம் தேதி இறைச்சி கடைகள் திறந்திருக்கும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஜெயின் சமூகத்தினர் அதிகம் வாழும் பகுதிகளில் இறைச்சி கடைகள் திறக்கப்படாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற 8வது மெகா தடுப்பூசி முகாமில் 17,14,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. இதில் 6,26,000 பேருக்கு முதல் டோஸ் தடுப்பூசி போடப்பட்டது. 10,87,000 பேருக்கு இரண்டாவது டோஸ் தடுப்பூசி போடப்பட்டது.